ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. இந்திய அணியோட ராசியான கேப்டனாக வலம் வந்த மகேந்திர சிங் தோனி அவர்களுடைய சாதனையை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இவர் தலைமையிலான இந்திய அணியானது 2 உலகக்கோப்பைகளை வென்றுள்ளது. இது எந்த ஒரு இந்திய கேப்டனாலும் செய்ய முடியாத சாதனையாக உள்ளது. மேலும் இவரது தலைமையிலான சிஎஸ்கே அணியானது 3 முறை ஐபிஎல் தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது மற்றும் சாம்பியன்ஸ் லீக் போட்டித் தொடரிலும் 2 முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றுள்ளது. இதன் மூலமாக மொத்தம் 8 சாம்பியன்ஸ் பட்டங்களுக்கு சொந்தமான கேப்டன் என்ற சாதனையை சொந்தமாக்கியுள்ளார் தோனி. தற்போதைய இந்திய அணியின் வெற்றிகரமான கேப்டனாக வலம் வந்து கொண்டிருக்கும் விராட் கோலியின் தலைமையிலான அணி உலகக்கோப்பையை சந்திக்கவில்லை என்றாலும் சமீபத்தில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி மண்ணை கவ்வியது. மேலும் விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணி ஐபிஎல் தொடரில் ஒரு தொடரில் கூட சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான இந்திய வீரரான ரோஹித் சர்மா 3 முறை ஐபிஎல் தொடரில் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருந்தாலும் அவருக்கு இந்திய அணியின் உலகக்கோப்பையில் வழிநடத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே தோனியின் 8 சாம்பியன்ஸ் பட்டங்களை வென்ற கேப்டன் என்ற பெருமையை அடைவதற்கு விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் இன்னும் பல ஆண்டுகள் விளையாடினாலும் அதை அடைவது கடினம் என்று தோன்றுகிறது. தல தோனியோட இந்த மிகப்பெரிய சாதனையை விராட் கோலி அல்லது ரோஹித் சர்மா யார் முறியடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது பற்றின உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.